வணக்கம். நம்ம கேஜி சாய் மீடியா சேனல்ல மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணியிருக்கிற தனம் சிஸ்டருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை நான் இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன். நம்ம கேஜி சாய் மீடியா சேனல்ல நம்ம சாயப்பா வார்த்தையை கேட்கிற அத்தனை சாயப்பா குழந்தைகளுக்காகவும் ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் படிச்சு சாயப்பாட்ட வேண்டுதலும் கோரிக்கையும் நான் வச்சுட்டு தான் இருக்கேன். கூடிய விரைவில் எல்லாத்தோட குறைகளும் தீர்ந்து நிறைவான வாழ்க்கையை எல்லாரும் வாழணும்னு நம்ம எல்லாரும் சாயப்பாட்டை கேட்டுக்கலாம். மீண்டும் நம்ம கேஜி சாய் மீடியா சேனல்ல மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணியிருக்கிற தனம் சிஸ்டருக்கு மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். சாயப்பாவோட அருளை எல்லாரும் முழுமையா பெறலாம். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். என் அன்பு பிள்ளையே, இந்த நேரத்தில் உன்னிடம் கூற வந்த செய்தியை முழுமையாக இறுதி வரை கேட்டால்தான் உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி உன்னால் உணர முடியும். தங்கமே, இது நாள் வரை நீ பட்டிருக்கும் வேதனையும் துன்பமும் போதாதென்று புதியதொரு ஒரு மனிதரால் உன் வாழ்க்கையில் இடையூறுகள் வர காத்திருக்கிறது. அதைத்தான் இப்போது உன்னிடம் கூற உன் சாயப்பா ஓடோடி வந்தேன். தங்கமே, இருக்கும் பிரச்சனைகளிலிருந்து வெளிவர காத்திருக்கும் இந்த நேரத்தில் புதிதான ஒரு பெண்மணியால் புதிதான ஒரு பிரச்சனைகள் வர காத்திருந்த இந்த நேரத்தில்தான் உன்னுடைய நிலைமையை சரி செய்ய வேண்டும் என்று உன் சாயப்பா ஓடி வந்திருக்கிறேன். கண்மணியே, காத்திருக்கும் உனக்கு நல்லதொரு வாழ்க்கையை கண்களில் காட்ட வேண்டும் என்று நான் போராடி வருகிறேன். இந்த சூழ்நிலையில் உன்னை விட்டு வெகு தூரத்தில் இருக்கும் உன் துணையை சுற்றி வரும் ஒரு பெண்மணி இந்த வாழ்க்கையிலிருந்து உன்னை விலக்கிவிட வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறது. உன் துணையின் வாழ்க்கையில் அவர் இணைய வேண்டும் என்று போராடி வருகிறார். உடனே என் வார்த்தையை கேட்டு பயந்து விடாதே கண்மணியே. உன் வாழ்க்கையில் மட்டுமல்ல, இங்கு எத்தனையோ பேரின் வாழ்க்கையில் இந்த நிலைமை ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. ஒருவரின் குடும்பத்தை கெடுத்து அந்த வாழ்க்கையில் தான் இணைய வேண்டும் என்று நினைக்கும் நபர்கள் இன்று அதிகமாகிவிட்டனர். செல்லமே, இந்த நிலையிலிருந்து உன்னை காப்பாற்றத்தான் இதை உன்னிடம் சொல்லிவிட்டு என் வேலையை ஆரம்பிக்க வேண்டும் என்று நான் இருக்கிறேன். என் கண்மணியே, உன் வாழ்க்கையில் மட்டும்தான் இத்தனை போராட்டங்கள் என்று நினைத்து கலங்கிவிடாதே. இதுபோல் எத்தனையோ பேரின் வாழ்க்கையில் இந்த இடையூறுகளால் வாடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். தங்கமே, அது அவர்களின் கர்ம வினையின் காரணமாகவும் காலத்தின் கட்டாயத்தினாகவும் இதை அனுபவித்து வருகிறார்கள். இதுபோல் மனிதர்கள் இன்னும் அதிகமாகிக் கொண்டேதான் இருக்கிறார்கள். ஒருவர் வாழும் வாழ்க்கையை தட்டி பறிப்பதில் அப்படி ஒரு ஆனந்தம் அவர்களுக்கு. இந்த பூமியில் இருக்கும் அனைவருமே என் பிள்ளைகள்தான். ஒவ்வொரு பிள்ளையின் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான வருத்தங்களும் வேதனைகளும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதில் நிறைய பேரின் வருத்தம் இந்த வேதனையாகத்தான் இருக்கிறது. என் குழந்தைகளின் வாழ்க்கையை தட்டி பறிக்க நினைக்கும் மனிதர்களை நான் வேடிக்கை பார்த்து கொண்டாயிருப்பேன். செல்லமே, இப்போது அந்த நபரிடம்தான் நான் செல்ல போகிறேன். செய்வது தவறென்று நான் சொல்லி பார்ப்பேன். என் வார்த்தைகளை கேட்டு திருந்தினால் நான் மன்னிப்பு கொடுப்பேன். இல்லை என்றால் திருந்தும் அளவுக்கு ஒரு பெரிய அடியாக நான் அடிக்கப் போகிறேன். அந்த அடியில் திருந்தி உன் வாழ்க்கையை விட்டு ஓட்டம் பிடிக்கும் அளவு நான் அடிக்கப் போகிறேன். வேதனைப்படாமல் தைரியத்தோடு காத்திரு. உன் வாழ்க்கை என்னை விட்டு என் கண்களை விட்டு எங்கும் செல்லாது. என் செல்ல பிள்ளையே, உன் வாழ்க்கை என் கரங்களில் இருக்கிறது. அதை தட்டி பறிக்க யார் வந்தாலும் கொடுத்துவிட்டு வேடிக்கை பார்க்க மாட்டேன். என் செல்ல பிள்ளையின் வாழ்க்கை எனக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாகும். அதனால் அந்த வாழ்க்கையை கெடுக்க வந்த பெண்மணியின் ஆட்டத்தை பார்த்து கொண்டு இருப்பேன் என்று உன் சாயப்பாவை தப்பாக எண்ணத்தோடு நினைத்து விடாதே. ஓட ஓட விரட்டியடித்துவிட்டு உன் வாழ்க்கையை ஒருநிலைப்படுத்தி உன்னிடம் ஒப்படைக்க காத்திருக்கிறேன். சிந்தனைகள் சிதறிய உன் துணையை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பதுதான் என் கடமையாக எடுத்திருக்கிறேன். வேதனைப்படாமல் தைரியத்தோடு இரு.
உன் வாழ்க்கையில் எது வந்தாலும் உன் சாயப்பா பொறுப்பென்று என்னிடம் ஒப்படைத்து விட்டு கவலையின்றி காத்திரு, நல்லதே நடக்கும். உன் சாயப்பா இருக்க பயமேனின் தங்கமே. ஜெய் சாய்ராம், நன்றி.